ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம இப்போ பார்க்க போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை சிவப்பாக பிறக்குமா இப்பெல்லாம் என்ன குழந்தை பிறந்திருக்கு என்பதற்கு அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை என்ன நிறத்தில் இருக்குது அப்படின்றது தான் பலரோட கொஸ்டினாக இருக்குது அந்த அளவுக்கு நிறத்தொயின் மீதான ஆர்வம் எல்லாருக்குமே அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம் நிறம் பற்றி கேள்வி வரும்போதெல்லாம் சிவப்பு தங்கம் என்று அழைக்கப்படும் குங்குமப்பூ பற்றி தான் பேச்சு எழுது குங்கும குங்குமப்பூ சாப்பிட்டோம்னாக்கா குழந்தை சிவப்பாக பிறக்கும் அப்படின்னு நம்பப்படுது மக்களோட அடிமனதுல இது ஆழமா பதிஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ஒரு பெண் கர்ப்பமானதுமே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் கொடுக்கும் முதல் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா குங்குமப்பூ கலந்த பாலை தினமும் குடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் அப்படி குடிச்சோம்னா குழந்தை சிவப்பாக பிறக்கும் என்று பலரும் கருதுறாங்க வளைகாப்பில் குங்கும பூவை கிஃப்டா கொடுக்குற அளவிற்கு இந்த நம்பிக்கை ஆழமாக பதிஞ்சிருக்கு உண்மையிலேயே குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை சிவப்பாக பிறக்குமா என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் இதற்கு மருத்துவர்களோட பதில் என்னன்னு பார்த்தோம்னா நோய் என்கிற வார்த்தை தான் உண்மையிலேயே குழந்தை நிறத்தை தீர்மானிப்பது பெற்றோரின் மரபணுக்களும் மெலனின் சுரப்பையும் தான் சூரியனின் புற ஊதா கதிர்களில் இருந்து நம் சருமத்தை பாதுகாப்பது இந்த மெலனின் தான் யாருக்கு உடல்ல மெலனின் அதிகமாக சுரக்குதோ அவங்களுக்கு குழந்தை கற்பாகவோ மெலனின் அளவு குறைவாக இருப்பவர்களுக்கு சிவப்பாகவும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவர்கள் ஆகவே நிறத்திற்கோ குங்கும பூவிற்கோ ஒரு துளி அளவு கூட சம்மந்தமே கிடையாது என்பதுதான் உண்மை ஆனால் கர்ப்பிணிகளுக்கு பல வகைகளில் இந்த குங்கும பூ மருத்துவ ரீதியாக உதவி செய்துன்னு சொல்லலாம் பாலில் குங்குமப்பூவை கலந்து பருகினோம்னா அதன் மனமும் சுவையும் வாந்தியெடுக்கும் உணர்வை கட்டுப்படுத்துது மேலும் பசியையும் தூண்டுது ஐந்தாம் மாதம் முதல் கர்ப்பிணி பெண்கள் குங்குமப்பூ சாப்பிட தொடங்கலாம் உலகிலேயே மிகவும் மதிப்பு வாய்ந்த மசாலா பொருளாகவும் இந்த குங்குமப்பூ விளங்குது குங்குமப்பூவோட சுவையும் மனமும் கவர்ந்து இழுக்கக்கூடியது ஆகவே கர்ப்பிணிகளுக்கு இதன் மீது ஈர்ப்பு வருவதற்கான சாத்தியங்கள் அதிகம் என்பதில் சந்தேகம் கிடையாது குங்குமப்பூ எவ்வளோ சாப்பிட்டாலும் குழந்தை வந்து கருப்பாக தான் பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கக்காரங்க தான் அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலுமே அவங்களோட கலரு தீர்மானிப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோரோட மரபணும் மெலனின் சிறப்பையும் தான் இனிமையாவது இந்த மூட நம்பிக்கையை தவிர்த்து அதாவது குங்குமப்பூ சாப்பிட்டோம்னா குழந்தை சிவப்பா பிறக்கும் அப்படிங்கிற மூட நம்பிக்கையை தவிர்த்து நல்ல சத்துள்ள பழ பழங்களையும் காய்கறிகளையும் சாப்பிட்டு வருவதன் மூலம் குழந்தையோட ஆரோக்கியம் மேம்படும் நம்ம கன்சிவானதுலேருந்து டெலிவரி ஆகுற வரைக்கும் ரெகுலராக ஒரு மாதுளம்பழம் எடுத்துகிட்டு வந்தாலே குழந்தை நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக இருக்கும் இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பலையாக அழுத்துங்க தேங்க்யூ